Bhava, Stories of Extraordinary People, is incepted with the agenda to portray real stories of majority unsung ordinary person. India, a land holding one of the heaviest population density on the planet, unfortunately, still has over 600 million people in dire conditions, struggling to maintain basic survival conditions. Bhava opens a small window for you to peer into each unique person's story, invoking happiness or sadness, surprise or anger, success or failure, just the way it is. Come, join me as we meet the people of Hosur. Hosur is a multicultural town with a mix of linguistic groups. Tamil is the official and spoken language. There is a significant number of Kannada and Telugu speakers in the city. National Highway passes through Hosur, connecting it with Bangalore, Chennai, Salem, Madurai, and Kanyakumari. It's a land of both agricultural and industrial activities. It is well connected to neighboring states by both rail and road. என் பேர் திருப்பதிங்க. என் ஒய்ஃப் பேர் மல்லிகா. எங்களுக்கு மேரேஜ் ஆகி ஒரு 20 இயர்ஸ் ஆகுது. நான் இந்த தொழில் ஒரு 5 வருஷமாக செஞ்சுட்டு இருக்கேன். அதுக்கு முன்னே வேற ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கேன். செட் ஆகாமல் இந்த தொழிலுக்கு வந்திருக்கேன். இந்த ஏரியா பேர் ஈஸ்வர் நகர், ஒசூர் மேலே ஈஸ்வர் நகர். எவ்வளோவா கஷ்டப்பட்டு தான் இந்த வேலைக்கு வந்திருக்கேன். இது மற்றவங்ககிட்ட போய் கற்றுக்குன்னு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கினதுக்கப்புறம் தான் இந்த வேலைக்கு வந்தேன். ஒரு 5 வருஷமாக செய்கிறேன். இது வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா இருக்கு. ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் 3000 ரூபாய் வரும். அதில் பாதி போக பாதி வரும். எங்களுக்கு மழை வந்தால் அதுவும் வராது. நல்லா வெயில் அடிச்சுதுன்னா அந்த பிஸ்னஸ் எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா ஒன்றும் செய்ய முடியாது. மழை வந்தால் வீட்டில் தான் இருக்கும். எல்லாம் காசு கஷ்டம்தான். என்னுடைய பேர் மணி. நான் ஒரு ஆண்டிகாப்பு கையில் எங்கள் வயசு பேர் பச்சையம்மாங்க. பையன் பேர் வந்து பாலாஜி, பொண்ணு பேர் சீதா. இந்த கூடெல்லாம் எங்கள் வயசு தான் காசி வைக்கும். வயசுக்கு தான் நான் தள்ளின்னு வந்து இந்த ஒரு கையில் தள்ளின்னு வந்து வியாபாரம் பண்ணிட்டு போவோம். ஏன் வாழ்க்கை என்ன இது இதில் வியாபாரம் பண்ணே ரெண்டு பசங்களை படிக்க வச்சுங்க. பொண்ணு ஒன்று, பையன் ஒன்று. பொண்ணு பிளஸ் டூ படித்து நிற்க வச்சுட்டேன். பையன் இப்போ பிளஸ் டூ முடித்து காலேஜுக்கு சேர்த்துறோம். இதுதான் எனக்கு பழப்பு நடக்குது. இந்த வண்டித்தனில் தான் என் பழமும் நடக்குது. எங்கள் பசங்க படிச்சுட்டு இருக்காங்க. இன்ஜினியரிங் போட்டிருக்கேன். பாப்பா பையன் 10th படிச்சுட்டு இருக்கான். இங்கே பிஎம்சி காலேஜில் இன்ஜினியரிங் போட்டிருக்கேன். பையன் வேளாங்கண்ணில் சேர்த்துருக்கேன். அப்பா அம்மா எல்லாமே இருக்காங்க. தாம்பி பெங்களூரில் இருக்கா, அப்படியே அங்கே ஒர்க் பண்ணிருக்கா. அப்படி நாங்கள் இங்கே வந்து இருக்கோம். படிக்கல, வசதி இல்லை. அதுக்கு தாண்டாப்புல அது ஐடியா சொல்கிறதுக்கு ஆளுங்க இல்லை. எனக்கு படிக்க வைக்கணும்னு மேலே இது பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஆள் இல்லை. வருமானம் ஏதோ ஒரு 800 கெப்பாசிட்டிக்கு இது பரவாயில்லைங்க. இது விட்டாக்க அது வேற எதுவும் எதை இல்லை. இந்த பஸ் ஸ்டாண்டில் 10 வருஷமாக நான் இது பார்த்துருக்கேன். அதுக்கு முன்னே இந்த கை போய் 10 வருஷமாக சும்மா தான் இருந்தேன். எந்த வேலையும் செய்ய முடியல. அது வந்து நான் மிஷினில் வேலை செஞ்சுருந்தேன். தேங்காய் நாட்டு எஸ்பிளேட்டில் கை மாட்டிக்கு அதை எடுத்துட்டேன். உடனே எட்ட விட்டு வெள்ளோடு போச்சு. இதுவா 20 வருஷம் ஆகுதுங்க. எந்த வேலையும் செய்ய முடியாது இருந்தேன். இந்த வருஷத்துக்கு வந்து தான் ஏதோ இந்த வியாபாரத்தில் தொடங்கி இப்போ வாழ்க்கையில் முன்னேற்றத்தில் இருக்கிறேன். இப்போ இதை தள்ளனா தான் எனக்கு குழப்பம் நடக்குது. வேற எதுவும் இல்லை. எங்கள் பொம்பளை தான் எல்லாமே எனக்கு எல்லா பணியோடு செஞ்சுட்டு இப்போ கூட கூலி தாக்கி வைக்கிறது. நான் ஏதோ வியாபாரம் பண்ணுறேன். நான் ஒரு 5 வருஷம் இருக்கிறப்போ ஒரு குளிக்க போனோம். இது ஆற்றுல, ஆற்றுல குளிக்க போகிறப்ப அதில் ஒரு பள்ளம் இருந்தது, தெரியல எங்களுக்கு. அந்த பள்ளம் தெரியாமல் இறங்கி நாங்கள் ரெண்டு பேரும் தத்தளிச்சுட்டு இருந்தோம். அப்போ யாரோ ஒருத்தர் ஆடு மேய்க்கிறவர் வந்து தலை மேலே போயிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சார், வந்தவுடனே ரெண்டு கையும் பிடிச்சி தூக்கி பக்கம் போட்டார். சாதிக்கணும்னு இருக்குது, ஆனால் பணம் வேணும்ல. எதோ ஐடியா இல்லை. இப்போதைக்கு இதை ஏதோ பண்ணிகிட்ருக்கோம். எந்த சாதனையும் எதிர்பார்க்கறதில்ல. வர்றதே வரட்டும், போகிறதே போட்டோம் அப்படின்னு சொல்லி போயிட்டு. கூலி 20 ரூபாய் வைக்கிறேங்க. ரொம்ப அதுக்கு தகுந்த மாதிரி டிக்னஸாக கொடுக்குறேங்க. ஒரு ரொம்ப சாப்பிட்டா போதும். கூலி இருக்குது, மோர் இருக்குதுங்க. வெங்காயம் 3 மிக்ஸ் பண்ணால் தான் டேஸ்ட் நல்லா இருக்குங்க. அதுக்கு தகுந்த ஐட்டம் இருக்குது. அது யாருக்கு எது விரும்புறதே சாப்பிடலாம். அவங்க பிடிச்ச ஐட்டம் வாழ்க்கையில் வந்து இந்த நம்ம ரெண்டு பசங்களும் முன்னேற்றத்தை அடைஞ்சிட்டு நம்ம அங்கே நின்றா போதும். அவங்க முன்னேற்றம் எதிர்காலம் நல்லா இருக்கணும். நம்ம பிள்ளைகளை விட்டு எதிர்காலம் நல்லா இருக்கும். ஆனால் என்ன வேணும் உழைக்கக்கூடாது.
அதுதான் அது